ஹாலிவுட்ல ரெண்டு முக்கியமான நடிப்பு முறை இருக்கு. ஒன்னு த மைஸ்னர் டெக்னிக், இன்னொன்னு ஸ்டனிஸ்லாவ்ஸ்கி மெத்தட் ஆக்டிங் டெக்னிக். ஆல்பாச்சினோ, ராபர்ட் டினேரோ, டஸ்டின் ஹாஃப்மேன் போன்ற பல ஜாம்பவான்கள் இந்த நடிப்பு முறைகளை தான் பயன்படுத்தினாங்க, பயன்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. இந்த மைஸ்னர் டெக்னிக் அப்படின்னா, வசனங்களை பெருசா மனப்பாடம் செய்யாம, அதாவது மெமரைஸ் செய்யாம, ஒரு ஆக்டரோட இன்ஸ்டிங்க்ட்ல வர இம்ப்ரவைசேஷன், அதாவது அந்த சீன்ல நடிச்சிட்டு இருக்கும் போது டைலாக மீறி மத்த ஆக்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணி அந்த இன்ஸ்டிங்க்ட்ல நடிக்கிறது தான் இந்த மைஸ்னர் டெக்னிக். எதையும் முன்கூட்டியே தீர்மானம் பண்ணாம ஸ்பான்டேனியஸா, இன்ஸ்டிங்க்டா, இம்பல்சிவா வர்ற ஆக்டிங் தான் இந்த மைஸ்னர் டெக்னிக்கோட அடிப்படைகள். ஒரு கதாபாத்திரத்தை முன்கூட்டியே வடிவமைக்காம ரொம்ப சுலபமா சொல்ல போனா மூமெண்ட் டு மூமெண்ட் ஆக்ட் பண்றது தான் இந்த மைஸ்னர் டெக்னிக். இந்த டெக்னிக்கை ரொம்ப அற்புதமா பாசமலர் படத்துல கையாண்டிருப்பாரு சிவாஜி. பாசமலர் ராஜசேகரனாக சிவாஜி நடித்ததை மீறி இந்த மைஸ்னர் டெக்னிக்கு வேற ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லவே முடியாது. ஆரம்ப காட்சிகள், அப்புறமா கிளைமேக்ஸ் காட்சிகள், இதுல மட்டும் சிவாஜி ஸ்டனிஸ்லாவ்ஸ்கி மெத்தட் ஆக்டிங் முறைய கையாண்டிருப்பாரு. இந்த ஸ்டனிஸ்லாவ்ஸ்கி மெத்தட் ஆக்டிங் அப்படின்னா அந்த கதாபாத்திரமாக ஒரு நடிகன் மாறிவிடுவதுதான். சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்ப காட்சிகள், கிளைமேக்ஸ் காட்சிகளை தவிர்த்து பாசமலர் படத்துல சிவாஜி பணக்காரன் ஆனதுல இருந்து மலர்ந்தும் மலராத பாடல் காட்சி வரைக்கும் இந்த மைஸ்னர் ஆக்டிங் டெக்னிக் மூலமா நடிப்புக்கு ஒரு இலக்கணம் எழுதியிருப்பாரு சிவாஜி. பாசத்தை அடிப்படையாக கொண்டது போல் தோற்றமளிக்கும் இந்த காவியம் அதையெல்லாம் தாண்டி திரைக்கதை, பாத்திர படைப்பு, பாத்திரங்களின் உள் உணர்வுகள், உறவுகள், பிளவுகள், பிரச்சனைகள் ஆகிய அனைத்துமே மற்ற சராசரி படங்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. டிராஜடி முடிவை நோக்கி அமைக்கப்பட்ட இறுதி காட்சியின் வெற்றி இதை ஒரு பாசக்காவியமாக்கிவிட்டாலும் இந்த படத்தின் எல்லைகள் மிக விரிந்தவை. தங்களை தவிர யாரும் இல்லாமல் ஒருவருக்காக ஒருவர் என்று வாழும் சராசரி ஏழ்மையில் வாழும் அண்ணன் தங்கை உறவு, எல்லாருடைய கவனம் ஈர்க்கும் வகையில் சமூகத்தில் பொருளாதார உயர்நிலை அடையும் போது சிவாஜி என்ற ராஜசேகரன் மற்றவர்களுடைய உறவு நட்பு தலையீடுகளால் முறுக்கிக் கொண்டு கெட்டு நரகமாவதை அருமையாக சொல்லும் காவியம். அடிப்படையில் நம்மை நாமே உணர்வதற்கு நமக்கு முக்கியமானது நம்மை சுற்றியிருக்கும் மற்றவர்களே. ஒரே ஒரு விஷயத்தை முன்னிறுத்தியே ராஜசேகரனின் மனநிலை நகரும். தங்கை அவளுடைய நல்வாழ்வு. தான் எடுக்கும் முடிவுகள் எல்லாமே தனது தங்கையின் நல்வாழ்வுக்கு அமைவது போல் தோற்றம் கொடுத்தாலும் அந்த முடிவுக்கு வரும் முன் பலவித குழப்பங்கள், உணர்ச்சி வெளிப்பாடுகள், சுயநலங்கள், சிறு சிறு வேற்றுமைகள் என்று இந்த படத்தின் பின்னல்கள். ராஜசேகரனை பொறுத்தவரை அவன் உண்மையானவன், உழைப்பாளி என்பதெல்லாம் இருந்தாலும் பொதுநலன் பார்வை என்பது அவனுக்கு அறவே கிடையாது. அவன் பழைய வாழ்வை மறந்து பணம் சம்பாதித்து அந்தஸ்து கௌரவம் போன்ற மாயைகளில் வாழ்கிறான். நிறைய இடங்களில் தன் நலன் சார்ந்து தங்கையின் நலனுக்காக மற்றோரை குப்பையாக தூக்கி எறிபவன். அவனிடம் ஒரே ஒரு நல்ல தன்மை, தங்கையின் பாசம் மட்டுமே. கண்களை மறைக்கும் தங்கை பாசம், தங்கையின் ஆலோசனையால் கிடைக்கும் செல்வ நிலை, அந்த செல்வம் எல்லாம் அவளுக்கே சொந்தம். தான் வெறும் ஒரு கார்டியன் என்று வாழும் நிலையில் தனக்கென்று உருவான குடும்பத்தை அந்நியப்படுத்துவதும், தங்கையின் கணவன் தன்னோடுதான் இருக்க வேண்டும் என்று மற்றோர் சுயத்தை சீண்டும் முடிவுகளையும் நடைமுறைப்படுத்துகிறான். இந்த மாதிரி ஒரு சிக்கலான காம்ப்ளெக்ஸ் பாத்திரம் தமிழ் திரை கண்டதில்லை. ஏன் எல்லாவற்றையும் தங்கைக்கு கொடுத்து இப்படி தெருவில் அலைய வேண்டும் என்ற கேள்வி எல்லோருக்கும் வருவது நியாயம்தான். ராஜசேகரன் சில செயல்களுக்கு அவனாலுமே விளக்கம் சொல்ல முடியாது. நடிகர் திலகம் பீம்சிங் படங்களில் ஏற்ற பாத்திரங்களின் ரேஞ்ச் மிக அபூர்வமான ஒன்று. படிக்காத ஈக்யூ நிறைந்த வெளிப்படையான ரங்கன், புது பணக்கார தோரணை காட்டும் ராஜசேகர், ஒரு சொபஸ்டிகேட்டட் பணக்காரன் ஆனால் அதே சமயம் தாழ்மை உணர்வு கொண்ட கோபால், மற்றவரை துச்சமாக கருதும் சிவலிங்கம் என்று அவர் காட்டும் வித்தியாசங்களை பார்த்து உணர்ந்து ரசிக்க வேண்டிய அதிசயங்கள். பாசமலரை பொறுத்தவரை ஒரு புதுமை கொண்ட உன்னத நடிப்பு. கிழக்கையும் மேற்கையும் இணைத்து ஈஸ்ட் மீட்ஸ் வெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைலைஸ்டான மைஸ்னர் டெக்னிக் அடிப்படையில் அற்புதமாக நடித்தவர் நம் நடிகர் திலகம். நடிகர் திலகம் ஏற்கனவே சிறிது மேற்கத்திய பாணியில் திரும்பிப்பார், மணமகள் தேவை, அன்னையின் ஆணை படங்களில் நடித்திருந்தாலும் இந்த படத்தில் நம் கலாச்சார மதிப்பீடுகளை சமரசம் செய்யாமல் மேலை நாட்டு பாணியில் அமைந்த ஒரு திருப்பு முனை படம். ஒரு பணக்கார வாழ்க்கையை முழுவதும் சுவைக்கும் ராஜசேகரனை ரத்தமும் சதையுமாக காணலாம். இந்த படம் அவரின் உலக அளவு தரத்தில் உயர் நடிப்பின் ஒரு சாதனை திறவுகோள். இந்த படத்தில் அவருடைய நடிப்பை அணு அணுவாக பேசினாலும் எழுதினாலும் போதவே போதாது. ஒவ்வொரு முறை காணும் போதும் புதுமையாய் உணரும் ஒரு புத்துணர்வு கலந்த பிரம்மை.